வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் சிவகிரி வாகன சோதனை சாவடியின் சிறப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சோதனை சாவடி வழியாக வந்த சொகுசு காரை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டு ஈடுபடுத்தினர் இதில் வெளி காரில் கடத்தி வரப்பட்ட நானூத்தி நாற்பது கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த மாவட்ட ஊராட்சி தலைவி தமிழ்ச்செல்வியின் கணவர் போஸ் என்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட மாவட்ட ஊராட்சி தலைவி தமிழ்ச்செல்வி கணவர் போஸ் என்பவரை ஓட்டுநர் லா லாசர் ஆகிய இருவரையும் கைது செய்து சிவகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர் மாவட்ட பஞ்சாயத்து தலைவியின் கணவர் என்ற பெயரில் இவர் பல்வேறு கடத்தலில் வழக்குகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தலில் இவர் மீது திருப்பூர் விழுப்புரம் கயத்தாறு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் குற்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தலில் திமுகவை சேர்ந்த பெரிய அளவு ஈடுபட்டதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது திமுகவை சேர்ந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவியின் கணவர் போதை பொருட்கள் வழக்கில் கைது செய்யப்பட்டது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பாதகம் கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா பாப்பா விடு அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்